எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பனாதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஸோ ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு, அவர் கையில பாத்தீங்க அப்படின்னா $20 வச்சிருந்தாரு. அந்த $20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டி இந்த $20 யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு எனக்கு இந்த $20 வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த $20 அவரால் எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கசக்க முடியுமோ அந்த அளவுக்கு கசக்கி இப்போ இந்த $20 யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கை தூக்குறாங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த $20 அவர் ஷூவால மிதிச்சு அதுக்கப்புறம் அந்த $20 எடுத்து காட்டுறாரு. இப்போ இந்த $20 யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ இந்த $20 என் கையில் இருக்கும்போதும் சரி, நான் இதை கசக்கினதுக்கப்புறமும் சரி, இது என்னோடய ஷூக்கு கீழே இருக்கும்போதும் சரி, அதனுடைய வர்த் குறையவே இல்லை. ஸோ உங்கள் அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும், நம்ம எவ்வளோ லெட் டவுன் ஆனாலும், நம்ம எவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்தாலும், நம்ம எவ்வளோ புவர் சர்க்கம்ஃபரன்ஸில் இருந்தாலும் நம்மளுடைய வர்த் என்றைக்குமே குறையவே குறையாது. நாம் தான் நம்மளுடைய வர்த்தை குறைச்சி குறைச்சி பார்க்குறோம். உங்களுடைய வர்த்தை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தானே தவிர உங்கள் சுச்சுவேஷனும் உங்களை சுற்றி இருக்கவங்களும் கிடையவே கிடையாது. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, யூ வர்த் இட். சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு ஒரு நாள் காத்துட்ருக்கும். Thank you.